சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச டொமினோ ஸ்டைல் கார்லிக் சீஸ் கார்லிக் பிரெட் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த சீஸ் கார்லிக் பிரெட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பீஸாவுக்கு சிப்லிங்ஸ் மாதிரி இருக்கும், பீஸா மாதிரி இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். இது குழந்தைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், இதுல ஓவன் வச்சு பண்றது ஒன்று, குக்கர் வச்சு பண்றது ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஈஸ்ட்டு. ஸோ எல்லாம் இந்த அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஈஸ்ட்டு ஒன்று, தண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் ரொம்ப வார்மாக இருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது தண்ணி. கை கை அதாவது வச்சு பாருங்கள், சுடு தண்ணியில். ரொம்ப சூடாக இருந்தால் அந்த ஈஸ்ட்டு செத்து போயிடும். ஸோ கொஞ்சம் லைட் வார்மாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸ்ட்டு சாகாது. இதில் நம்ம சர்க்கரை போட்டுக்கணும். ஸோ 1/3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர். ஸோ ஸ்பூன் அண்ட் மெஷர்மெண்ட் நான் எல்லாமே ஏற்கனவே என் பேக்கிங் கிட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரையை போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இது கூட ஈஸ்ட்டு சேர்த்துறோம். ஸோ ஈஸ்ட்டு சேர்த்தி ஒரு ஈஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தி ஒரு மூடி வச்சுக்கணும். நல்லா கலக்கிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கணும். ஏன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும், அதனால் நல்லா கலக்கிட்டு 5 மினிட்ஸ் கழித்து தான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ கலக்கியாச்சு, நல்லா மூடி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ மூடி வச்சாச்சு, 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த ப்ரெட்டுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 1/2 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மைதா மாவு தான் இந்த கார்லிக் ப்ரெட்டுக்கு அந்த பேஸு. நம்ம வேணால் கோதுமை மாவுலேயும் செய்யலாம், ஆனால் நம்மளுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக டொமினோ ஸ்டைல் வேணும்னா நம்மளுக்கு இதுதான். நெக்ஸ்ட்டு கார்னு, நான் வந்து ஃப்ரோசன் கார்ன் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஃப்ரோசன் கார்னில் பாயில் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்லிக் பூண்டு பொடி பொடியாக நறுக்குனது 1/4 கப்பு. அடுத்தது நல்லா அரைச்சது வந்து கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே போட போகிறேன். உப்பு 1 டீஸ்பூன். அடுத்தது பட்டர், மெல்டட் பட்டர். இது பார்த்திங்கன்னா 1/4 கால் டேபிள் ஸ்பூன் 1/4 கப்பு. இதில் வந்து மிக்சட் ஹெர்ப்ஸு, பீஸா சீசனிங்ஸ் இது ரெண்டுமே நான் சேர்த்த போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறது இல்லை, ஏன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடையாதுன்றதுனால. இப்போது இந்த மைதா மாவை நம்ம முதல்ல இந்த பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கலாம். ஸோ முதல்ல மைதா மாவு போட்டாச்சு. அடுத்தது நம்ம ஒன்றுன்னா ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக 1/1 ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போது உப்பு போட்டுக்கலாம். கரெக்டாக இந்த 1 ஸ்பூனில் உப்பு போட்டுக்கிறோம் நம்ம. ஸோ 1 டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு. ஸோ இந்த மாவோட பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லையா, பூண்டு விழுது 1 ஸ்பூன் அதை போட்டுக்கிறோம். இதோட இந்த மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு அப்புறம் பாஸ்தா மிக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இந்த தண்ணியை இது கூட ஊற்றிக்கிட்டு நம்ம நல்லா மாவு பிசைறோம், சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி மாவு பிசைச்சிக்கணும். இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், இல்லை அந்த அரைச்சி வச்ச பூண்டுக்கு பதில் கார்லிக் பவுடர் போடலாம். ஆக்சுவலாக டாமினோஸில் கார்லிக் பவுடர் தான் போடுவாங்க. நம்ம வந்து நேச்சுரலாக அந்த பூண்டு ஃப்ளேவர் ஒரிஜினல் பூண்டு இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால நான் வந்து இந்த ஒரிஜினல் அந்த கார்லிக் அரைச்சதே போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. ஸோ இது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் கொல கொலன்னு பிசைஞ்சிக்கிட்டா தான் அந்த நல்லா வந்து 1 மணி நேரத்தில் மாவு 2x மடங்கு ஆகும். ஸோ கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேன் கையில் ஒட்டாமல் வரதுக்காக. ஸோ எண்ணெய் தடவிக்கிட்டு நம்மளுக்கு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஒரு ஈரத்துணி, அதாவது தண்ணியில் நினச்சி புழிஞ்ச ஒரு ஈரத்துணியை போட்டு இந்த மாவை மூடி வச்சிடலாம். ஸோ இந்த சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கிற இந்த பேட்டர் இதுதான் வந்து கார்லிக் பிரெட்டுக்கான பேட்டர். ஸோ இதை ஈரத்துணியில் போட்டு மூடி வச்சுட்டு 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். ஸோ 1 ஹவர் கழித்து வந்து என்ன பண்ணுறோன்றதை பாருங்கள். 1 ஹவருக்கு 10 மினிட்ஸ் முன்னாடியே ஒரு குக்கரை எடுத்துக்கலாம். குக்கரில் உப்பு போட்டுக்கிட்டு அதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு போட்டுக்கலாம், இல்லாட்டி மண் போட்டுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஓவன் செட்டப்பு. இதை வந்து மூடி போடாமல் கேஸ்கட்டு மூடி போட்டு கேஸ்கட் போடாமல் வெயிட் போடாமல் வைக்கணும். ஸோ இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்குறேன். ஸோ மாவு நல்லா 2x மடங்கு ஆயிருக்கு. இப்போ நல்லா ஒரு கும்மாங்குத்து குத்தணும்.
நல்லா குத்தி விடணும் இதில். ஸோ குத்த குத்த தான் நம்மளுக்கு வந்து எல்லா செடி ஈவனாக பரவும். இது எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல, கொஞ்சோண்டு லைட்டாக மைதா போட்டுக்கலாம். நம்ம மைதா போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கொஞ்சம் கெட்டி பதம் வரும், அதை சப்பாத்தி மாதிரி தேய்க்கிறதுக்கான பதம் வரும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஏன்னா ப்ரெட்டு ஒரு ஹார்ட் ஆகிடும். ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்பாத்தியோட கொஞ்சம் இலக்கமான பதம் தான் வரணும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி பிசைஞ்சிக்கலாம். ஸோ மாவு நல்லா ஊறி 2 மடங்கு ஆகிடுச்சு. இப்போ இதை பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம 2 கார்லிக் ப்ரெட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓவனே இல்லாமல் பண்ண போகிறோம், ஒன்று வந்து ஓவனில் வச்சு பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். ஸோ தேய்ச்சிக்கிட்டு இதில் வந்து சீஸு, நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா 100 கிராம் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது இது ப்ராசஸ்டு சீஸுன்னு விற்பாங்க, அது ஒரு கியூப் எடுத்திருக்கேன், சீஸ் கியூப்பு. இது பார்த்திங்கன்னா 2 ப்ரெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரிகேனோ இந்த இது கார்னு, அடுத்தது பூண்டு, இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மெல்டட் பட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த மெல்டட் பட்டரில் இந்த கார்லிக் பாட்ஸ், அதாவது பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச கார்லிக் பாட்ஸை இது கூட போடுறோம். இது கூட கொத்தமல்லி போட்டுக்கலாம். அது கூட மிக்சர், அதாவது அந்த பாஸ்தா மிக்சர், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு எது இருக்குதோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம். என்கிட்ட சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லை, சில்லி ஃப்ளெக்ஸ் கேன்சர் வந்துடும்ன்றதுனால நான் அவாய்ட் பண்ணுறேன் சில்லி ஃப்ளெக்ஸை. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கடைசியில் மேலில் பேஸ் அந்த ப்ரெட்டுக்கு மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டுக்கு நம்ம சீஸ் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக இருந்து சீஸை ஃபில் பண்ணணும். அட் ஏ டைமில் வந்து நம்ம சீஸ் அப்படியே நான் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ஓரமாக தான் ஃபில் பண்ணேன், ஏன்னா மடிக்க போகிறோம், அதனால நம்மளுக்கு 2 சைடுமே வரும். ஸோ இந்த சீஸில் 50 கிராம் சீஸ் ஒரு ப்ரெட்டுக்கு எடுத்துருக்குறேன். ஸோ மொசரில்லா சீஸ் 50 கிராம், அடுத்தது அந்த ப்ராசஸ்டு சீஸு ஒரு கியூப்பில் பாதி, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கியூப் எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து நம்மளுக்கு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கலாம். இப்போ கார்ன் போட்டுக்கிறேன் நான், அதாவது பாயில்டு கார்ன், இது பாயில்டு ஃப்ரோசன் கார்னு. இதுக்கு மேலே நம்ம குடமிளகா வெங்காயம் இதில், ஸோ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கார்லிக், அதாவது கார்லிக் பட்டர் கலந்த மிக்சரை ஒரு பக்கம் தடவிக்கிட்டோம். ஒரு பக்கம் தடவிக்கிட்டு நம்ம எண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சமோசாக்கு எப்படி இந்த ஓரத்துலலாம் தண்ணி வச்சு ஒட்டுவோம், அதே மாதிரி இதுக்கும் ஓரத்துலலாம் தண்ணி வச்சு ஒட்டிக்கணும். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா ஒட்டியாச்சு. ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம சாதாரணமாக கத்தி எடுத்து கட் பண்ணிக்கலாம். சாதாரண கத்தி, நம்ம வந்து இதுக்கு பிஸா கட்டுற எதுவும் தேவையில்லை. இது கட் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி உள்ளே கட் பண்ணிடக்கூடாது, சும்மா லைட்டாக மேலாக, ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம பிரித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது தான் பேஸ்மெண்ட் மாவு. இதுக்கு இது வந்து நம்ம ஒரு பேக்கிங் ட்ரே, அதாவது கேக் பேக்கிங் ட்ரேயில் ஒரு பிராச்மெண்ட் பேப்பர் போட்டு இது வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து அந்த பட்டரை தடவிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த குக்கர் செட்டப்பில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு குக்கரு. ஸோ இப்போ இது ஓவன் செட்டப் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம அப்படியே லைட்டாக கை பத்திரம், கை சுட்டுடும், கை படாமல் அப்படியே லைட்டாக இது மேலே வச்சு இதுக்கு மேலே நான் பட்டர் தடவுவேன், அதுக்கப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த ப்ராசஸ்ஸு, நான் இதை வந்து நான் கேஸ் கட் போடலை, விசில் போடலை, போடாமல் கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் நான் என்ன ஓவனில் செய்கிறதுக்கும் இதே மெத்தடு தான். ஸோ இதே மாதிரி சப்பாத்தி டவ், அந்த மைதா டவ்வை நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸே உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மைதாவை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு சீஸ் எல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு இருக்கிற ரிமைனிங் கார்ன், அதாவது 1/4 கப் கார்னு 2 ப்ரெட்டுக்கு வருது. ஸோ கார்ன் போட்டுக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பட்டர், மெல்டட் பட்டர் வித் கார்லிக் கொத்தமல்லி எல்லாம் போட்டது, இது ஃப்ளேவருக்காக இது தடவிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சமோசாக்கு தடவுற மாதிரி எட்ஜஸ்டில் வாட்டர் வாட்டர் கையில் வாட்டர் நினச்சி இதை வந்து தடவிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வழக்கம் போல் இதை கட் பண்ணிக்கலாம், சிசர் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா பேக்கிங் ட்ரேயில் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து ப்ரெட் லோஃப் பேனு, இது வந்து அவனுக்கு போக போகுது. நம்ம இது அவன் மைக்ரோவேவ் அவன் வச்சுருக்கவங்க இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ் இல்லாதவங்க நார்மல் குக்கரில் ஃபாலோ பண்ணிக்கலாம். சேம் அதே தான் ரெண்டுமே.
நான் ரெண்டுமே சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா மைக்ரோவேவ் ஒருத்தர் வீட்டில் இருக்கும், ஒருத்தர் வீட்டில் இருக்காது. ஒருத்தர் வீட்டில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுதாங்க ரொம்ப முக்கியம். இதுக்கு மேலே பாருங்கள், இந்த பட்டரை ஃபுல்லாக இது மேலே தடவி விடணும். அதில் நான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன், அதுலேயும் தடவி இருக்கேன். அதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் குக்கரில். ஸோ பாருங்கள், நல்லா இப்படி தடவி விட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த கார்லிக் பிரெட்டுக்கு உண்டான அந்த ஃப்ளேவர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பதில் கார்லிக் பவுடர் சேர்த்துக்கலாம் நம்ம, சாப்டு கார்லிக் பதில் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது மைக்ரோவேவுக்கு போக போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா குக்கரில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மேலே அந்த பட்டர் அந்த இதுவும் தடவுனது. இது நான் உங்களுக்கு இன்ஷியலாக காமிக்க மறந்துட்டேன், இப்போ காமிக்கிறேன். ஸோ இதையும் வச்சு நம்ம கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் மைக்ரோவேவில் வச்சுக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இது விசிலுக்கு விடாமல் வைக்கணும், கேஸ் கட் எதுவும். இப்போ பாருங்கள் மைக்ரோவேவில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கன்வென்ஷன் மோடில் ஏற்கனவே 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸு மைக்ரோவேவை கன்வென்ஷன் மோடில் விடணும். ஸோ இப்போ 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ரெடியானால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது, அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்குறேன். ஸோ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விடக்கூடாது, சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் ப்ரெட்டு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிடும், அதனால இந்த பதத்தோடு இறக்கிடுறேன். ஸோ நம்மளுக்கு குக்கர்லேருந்து எடுத்தாச்சு, இந்த பக்கம் மைக்ரோவேவும் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ரெண்டுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம விட்டால் ரொம்ப கரக்கரான ஆகிடும், நம்மளுக்கு ரஸ்க்கு மாதிரி சாப்பிட முடியாது, சாஃப்ட்னஸ் போயிடும். நம்மளுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக பிஸா டேஸ்ட்டு வருதுங்க இது. ஸோ இதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இப்போ பிரித்து காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கட் பண்ண முடியல. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் ஆறிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பின்னாடி சைடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்குன்றது தெரியுது. ஃப்ரண்ட் சைடும் நல்லா சாஃப்டாக ப்ரெட்டு பேக் ஆகிருக்கு. இப்போ பேக் ஆகிட்ட பிறகு இப்போ நம்ம ஓப்பன் நம்ம லைட்டாக கட் பண்ணலாம். அந்த சீஸ் அப்படியே பிடிச்சி இழுத்தா மொசரில்லா சீஸு ஜவ்வு மாதிரி வரும். இதுதான் இந்த கார்லிக் சீஸ் ப்ரெட்டோட ஸ்பெஷாலிட்டி, டொமினோ ஸ்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் சிங்கப்பென், பாய்.